அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கிரிப்டோ தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ வந்திருக்கு காய்ஸ். பிகாஸ் பைனான்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியும், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷனை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா டீட்டெயில்டா கொடுத்துறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பைனான்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். ஒன்னும் இல்லை, ஒரு ஊர்ல வந்து ஒரு பைக் ரேஸ் நடக்குதுன்னு வச்சுப்போம், அன்அஃபிஷியலா நடக்குது. ஸோ அந்த பைக் ரேஸ்ல யார் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட் கிடைக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த ஊருக்குள்ள எந்தெந்த ரோட்ல எந்தெந்த ஸ்பீட் லிமிட் இருக்குன்னு தெரியாது. ஸ்பீட் லிமிட் இருக்குன்னு தெரியும், பட் எவ்வளவு அப்படின்னு தெரியாது. சோ நம்ம ஸ்பீடா போனா ஃபைன் விழும் அப்படின்னு தெரியும். அதே சமயம் அந்த ஊரை மெயின்டைன் பண்ற கவர்மெண்ட் கிட்ட எந்தெந்த ரோட்ல எந்தெந்த ஸ்பீட் லிமிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ரேஸ் ஓட்டினா டைம் ஆயிடும். அதுக்கு முன்ன மத்த ரேசஸ் வந்து போயிட்டு அந்த பிரைஸ் மணியை வாங்கிப்பாங்க. சோ இதுல ஒரு பைக் ரேசர் மட்டும் என்ன பண்றாரு, சரி ஸ்பீட் லிமிட் எவ்வளவுன்னு தெரியாது, நம்ம ஸ்பீடா போய் பிரைஸ் மணியை வாங்கிப்போம். என்ன ஃபைன் கட்ட சொல்லுவாங்க, ஃபைன் கட்ட சொல்லலாம், அந்த பிரைஸ் மணி இருக்கு பாருங்க அதுல இருந்து எடுத்து கட்டிடலாம். ஏன்னா பிரைஸ் மணி ரொம்ப பெருசு, ஃபைன் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேசர் வேகமா ஓட்டி போய் பிரைஸ் வந்து வாங்கிறாரு. லேட்டரா அவர் வந்த ரோட்ல நிறைய ஸ்பீட் ஃபைன்ஸ் வந்து விழுந்திருக்கு, பிகாஸ் அந்த ரோட்ல இருந்த ஸ்பீட் லிமிட்ட தாண்டி இவர் வந்து போயிருக்காரு. இதுதாங்க ஆக்சுவலி பைனான்ஸ்ல நடந்துச்சு. இந்த ஊர் பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ், இந்த பைக் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச், இத ஓட்டுனவர் பாத்தீங்க அப்படின்னா சிசி. சோ பேசிக்கலி யூஎஸ்ல ஒரு பினான்சியல் எக்ஸ்சேஞ்ச் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது, நிறைய பெர்மிஷன் வாங்கணும். ஆனா கிரிப்டோஸ பொறுத்தவரையும் அதுக்கான கிளாரிட்டி சரியா இல்லாததால சிசி என்ன பண்ணாரு, சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ரன் பண்ணுவோம், பொறுமையா அப்படியே போக போக நம்ம தேவையான லைசன்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, இதுல லான்ச் பேடு, அதுக்கப்புறமா நிறைய டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் உள்ளே. இதெல்லாம் ஒரு ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்தாலும் ஒரு நார்மல் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இருந்தா எல்லாத்துக்கும் பெர்மிஷன் வாங்கணும். சோ இதுக்கு இவங்க எதுக்குமே பெர்மிஷன் வாங்காம டைரக்டா எல்லாத்தையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சிசி வந்து குறை சொல்ல ஆரம்பிக்கும் போது ஓகே இதெல்லாம் வந்து அலவுட் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா வந்து கேன்சல் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்துல ஓகே நாங்க வந்து யூஎஸ் சொல்றது எல்லாத்தையும் நாங்க கேட்கறோம் அப்படின்ற மாதிரி வர்றப்ப இவங்க ஆல்ரெடி வயலேட் பண்ணிருக்காங்க பாருங்க நிறைய ரூல்ஸ். அதுக்கெல்லாம் வந்து வேற வழி இல்ல, ஃபைன் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு வந்துச்சு. சோ கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைனான்ஸோட சிஇஓ இருக்கார்ல சிசி, அவர் வந்து நான் வந்து சிஇஓ பதவியில இருந்து விலகிக்கிறேன், ஆஸ் வெல் அஸ் நாங்க பண்ணது தப்பு தான், ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து ப்ராப்பரா ரன் பண்ணிருக்கணும், பட் எங்களுக்கு வந்து அந்த ரூல்ஸ் வந்து சரியா கிளாரிட்டி கிடைக்கல, இருந்தாலும் நாங்க பண்ணது தப்பு தான், நாங்க ஃபைனை கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனை வந்து கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. சோ எவ்வளவு ஃபைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.3 பில்லியன் கலெக்டிவ்லி, அண்ட் பர்சனலா சிசிக்கு மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா 150 மில்லியன் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு புது சிஓ வந்திருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிச்சர்ட் டெங் அப்படின்ற ஒருத்தர் தான். இவர் வந்து ஆல்ரெடி பைனான்ஸ்ல ஹெட் ஆஃப் ரீஜனல் மார்க்கெட்ஸா இருந்தவர். ஆனா கைஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்ப வந்திருக்க சிஓ வந்து சும்மா பப்பாட் மாதிரி தான், மோஸ்ட்லி எல்லாமே வந்து சிசி தான் வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும், எல்லாரும் வந்து சோசியல் மீடியால சிசி வந்து ஏதோ பெரிய கிரிமினல் குற்றம் பண்ணிட்டா மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, பயங்கரமா டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்களை வந்து ஃபண்ட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்ட்டு. ஆக்சுவலா அது எதுவுமே உண்மை கிடையாது, மொத்தம் வந்து தேவையில்லாத ஃபட் தான். ஏன்னா இப்ப இந்த ஃபைன் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இது வந்து பைனான்ஸ் மேல மட்டும்தான் போடப்பட்ட ஃபைன் அப்படின்னு வந்து கிடையாது. அப்கோர்ஸ் இதுதான் வந்து ஹையஸ்ட் எவர், அதாவது பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் மேல யூஎஸ் போட்ட ஃபைன் இதுதான், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஆனா நீங்க ஹிஸ்டரிய புரட்டி பாத்தீங்க அப்படின்னா, யூஎஸ்ல இருக்க ஒவ்வொரு பேங்க் மேலயும் இந்த ஃபைன் ஏகப்பட்ட வாட்டி விழுந்திருக்குது. கடந்த ஒரு 23 வருஷத்துல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 7400 வாட்டி இந்த பேங்குங்க ஃபைன் வாங்கியிருக்குது, 380 பில்லியனுக்கும் மேல ஃபைன் கட்டியிருக்காங்க. சோ அதுக்கான லிஸ்ட்டை வந்து நான் ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருக்கேன், வேணா நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்க. சோ விஷயம் என்னன்னா, யூஎஸ்ல பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஆப்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களோட சட்ட திட்டம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஒன்னு இல்லை, இப்போ அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து யூஎஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதுல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. இதுல சாங்ஷன் விழுந்த கண்ட்ரீஸ்ல இருந்த மக்களும் மேபி வந்து வச்சிருக்கலாம். சோ அவங்க வந்து எதனா பினான்சியல் டிரான்சாக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ரூல்ஸ் வயலேட் பண்ற மாதிரி தான். ஈவன் நேற்று நடந்த மீட்டிங் இருக்கு பாருங்க, அதுலயுமே என்ன சொல்லியிருந்தாங்க, பைனான்ஸ் வந்து ரஷ்யால இருக்க யூசர்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஹமாஸ் தீவிரவாதியா இல்லையா அப்படின்றது அது செகண்டரி, அதுக்கு வரல. பட் அவங்களை வந்து தீவிரவாதிகள் அவங்க மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு இவங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ண அலோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, பைனான்ஸ் நிறைய கண்ட்ரில இருந்து ஆள் எடுத்துக்கிறாங்க, அப்கோர்ஸ் பாலஸ்தீன் இஸ்ரேல் இதுல இருந்து கூட வந்து யூசர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அவங்க கேவைசி பண்ணும் போது பிராக்கெட்ல நான் வந்து தீவிரவாதி அப்படின்னு போட போறாங்க, நார்மல் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்போர்ட் பண்ணிருக்காங்க, பிகாஸ் அப்கோர்ஸ் அங்க வந்து பைனான்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, ஓகேங்களா. சோ இதையும் வந்து ஒரு காரணமா காட்டி பைனான்ஸ் மேல வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. அண்ட் ஃபைன் பாத்தீங்க அப்படின்னா 4.3 பில்லியன் கிட்ட வருது. இது பைனான்ஸ் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா 100% வந்து கட்டுவாங்க, பிகாஸ் பைனான்ஸோட ரெவன்யூ எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2020ல 20 பில்லியன், 2022ல 12 பில்லியன். ரிமெம்பர் இது வந்து பியர் மார்க்கெட் இருந்த டைம், சோ இந்த டைம்லயே வந்து 12 பில்லியன் ரெவன்யூ பண்ணி இருந்தாங்க. சோ ஐ திங்க் சிசி போட்ட பிளான் நல்லாவே வந்து ஒர்க் ஆயிருக்குது, பிகாஸ் என்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்ச் கிரியேட் பண்ணி எல்லா யூசர்ஸையும் ஆன்போர்ட் பண்ணி நம்பர் ஒன் எக்ஸ்சேஞ்சா வந்து மாறிடலாம், அதுல நல்ல வருமானம் வரும், அதுக்கப்புறமா ஃபைன் கட்ட சொன்னாங்க அப்படின்னா அதுல இருந்து எடுத்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போட்டாங்க. அந்த பிளான் கரெக்டாவே வந்து ஒர்க் ஆயிருக்குது. அண்ட் கைஸ்
இதுல இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த ETFs இருக்கு பாத்தீங்களா, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட்னு வாங்கல, இதெல்லாம் வந்து பணந்தின்னு கொட்ட போட்ட பெரிய பெரிய ஆளுங்க வந்து கண்ட்ரோல் பண்ற விஷயங்கள். ஓகேங்களா? சோ ட்ரெடிஷனலா வந்து பல வருஷமா வந்து அவங்களே அப்படியே கண்ட்ரோல்லயே வச்சு கொண்டு வர விஷயம். சோ அவங்க புதுசா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில எடுக்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அதை யாரா ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி அவங்களை வந்து வெளில தள்ளிட்டு இவங்க உள்ள வர பார்ப்பாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, பிட்மெக்ஸ்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இது வந்து நீங்க ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்றவரா இருந்தா 100% இந்த எக்ஸ்சேஞ்ச் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் ஈவன் 2020 டைம்ல கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இதோட சிஇஓ மேல பாத்தீங்க அப்படின்னா, நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சு அக்டோபர் 2020 இருந்து ஏப்ரல் 2021 வரையும் பிரச்சனை பண்ணி வம்பு பண்ணி அவரை வந்து சிஇஓ பதவியில வந்து விலக வச்சுட்டாங்க. அது விலக வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, எஸ்இசி ஃபியூச்சர்ஸ் பிட்காயின் ETF வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. அதுவும் எப்ப நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஏப்ரல் டைம்ல வந்து வெளில வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் ஆபரேஷன் அப்படி இப்படின்னு இருந்தாலுமே கரெக்டா இது எப்போ லான்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் 21. நீங்களே பாருங்க, இந்த பிட்மேக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் வேர்ல்டு நம்பர் ஒன்னா இருந்துச்சு பிட்காயின் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ஸ்க்கு. ஸோ இதை வெளில தள்ளிட்டு ஒரு 3-4 மாசத்திலே பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ETF வந்து அப்ரூவ் பண்ணது SEC. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்பாட் பிட்காயின் ETF வந்து அப்ரூவ் பண்ணோம்ல, சோ அதோட அப்ரூவல் பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஜனவரி டைம்ல வந்து வந்துடும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, இருக்கிறதுலே பெரிய ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைனான்ஸ் தான். சோ பைனான்ஸ் வந்து ஓரம் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி அழகா வந்து பிடிச்சி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இன்ஸ்டிடியூஷன் கிளைண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஏன் வந்து பிளாக் ராக் கிட்ட போனோம், அதான் பைனான்ஸ் இருக்கு, அதுல என்ன வால்யூம் இருக்கு, நான் அதை யூஸ் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போவாங்கல்ல. சோ அதை மெயினா எலிமினேட் பண்ணும் அப்படின்றதுக்காக பைனான்ஸ்ல ப்ராப்ளம் பண்ணி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூஎஸ்ல இருக்க பைனான்ஸ் கிளையை தான் யூஎஸ் வந்து என்ன நினைச்சாலும் பண்ண முடியும். பைனான்ஸோட ரீச் பாத்தீங்க அப்படின்னா அதோட பெருசு. பைனான்ஸ்ல இருக்க யூசர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 17% தான் வந்து யூஎஸ்ல இருந்து இருக்காங்க, மீதி எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அவுட் சைட் தான். சோ வந்து இது வந்து பெருசா வந்து பைனான்ஸை பாதிக்காது. பைனான்ஸ் வந்து என்னைக்குமே கிங்கு தான். அதனால இப்ப நடக்குது பாருங்க ஃபட், இது எல்லாமே வந்து டெம்பரவரியா தான் காய்ச்சி இருக்கும், பெருசா ஒன்றும் இது வந்து சேஞ்சஸ் வந்து கொடுக்காது. நீங்க லாங் டேர்ம்ல பாத்தீங்க அப்படின்னா பைனான்ஸ் கண்டிப்பா வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து வரும். இதுதான் இந்த விஷயத்துல என்னுடைய கருத்து. ஆனா வரப்போற அடுத்த ஒரு 2-3 மாசம் வரையும் பைனான்ஸ் இது அதுன்னு சொல்லிட்டு ஃபட் வந்து கிரியேட் பண்ணிட்டே தான் காய்ச்சி இருப்பாங்க. ஈவன் பிஎன்பியோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா செட்டில்மெண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெருசா வந்து பம்ப் ஆகிருக்கும், 272 வரையும் வந்து போகிருக்கும். அதுக்கப்புறமா வந்து அந்த மீட்டிங் நடந்துச்சு பாருங்க, மீட்டிங் நடந்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே வந்து டம்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 224 வரையும் டம்ப் ஆகிட்டு இப்போ வந்து 230 வந்து அரௌண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பிஎன்பியோட பிரைஸ் வந்து கொஞ்ச நாள் ஆகும் காய்ச்சி ரெக்கவர் ஆகி மேல வரதுக்கு, ஏன்னா இருக்கிற ஃபட் எல்லாம் வந்து கிளியர் ஆகணும். நல்ல விஷயம் என்னன்னா, பைனான்ஸ் ஓரம் கட்டினதுக்கான மெயின் ரீசன் இவங்களோட ETF வந்து அப்ரூவ் பண்ணி அவங்க தான் வந்து பெரிய பிளேயரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான், விச் இஸ் அ குட் திங் பிட்காயினுக்கு. ஏன்னா ஸ்பாட் ETF அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து பெரிய இன்ஃபுளோஸ் ஆஃப் மணி இருக்கும் மார்க்கெட்டுக்குள்ள. ஸோ ETF அப்ரூவல் ஆயிட்டா பிட்காயினோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிளி 48,000 வரையும் வந்து போறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. பிகாஸ் ப்ரீவியஸா ஒரு 3-4 மாசமா நடந்துட்டு இருக்கு பாருங்க பம்ப்ஸ், இது எல்லாமே ETF வந்து அப்ரூவல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஹைப்ல நடந்தது தான். ஸோ இங்க இருந்து பெருசா ஒன்னும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. மேபி ETF அப்ரூவ் ஆனால் இங்க வந்து ஒரு 30% வந்து எதிர்பார்க்கலாம், விச் இஸ் அரௌண்ட் 47,000 to 48,000 வரையும் இருக்கும். என்னோட போன வீடியோல வந்து சொல்லியிருப்பேன், 48K வரையும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு ETF அப்ரூவ் ஆனால் அப்படின்ட்டு. ஆனா ETF அப்ரூவ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 49 நாளுக்கு மேல இருக்கு காய்ஸ். அதனால இந்த கேப்ல பிட்காயின்ல பெரிய டம்ப் எதுவும் வரல அப்படின்னா டெஃபினட்டா ஒரு சின்ன அல் சீசன் வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அப்கோர்ஸ் பிஎன்பியால பெருசா சப்போர்ட் பண்ண முடியாது, இத்தேரியம் XRP எல்லாம் இருக்கு பாருங்க, இதுல எதனா பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு மினி அல் சீசன் வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. சோ மோஸ்ட்லி நான் சஜஸ்ட் பண்ற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிட்காயின் 31,000 கீழ வரைய இருந்துச்சு பாருங்க, இந்த ஏரியால வந்து நீங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து டிசிஏ பண்ணிருக்கணும், அதுக்கப்புறமா எதுவுமே பண்ணாம ஃப்ரீயா விட்டுறணும். ஒன்ஸ் பிட்காயினோட பிரைஸ் 65,000 மேல போக ஆரம்பிக்கும் போது அதே டிசிஏ மெத்தட்ல பிட்காயினை செல் பண்ண ஆரம்பிக்கணும். சோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பிட்காயின்ல ஈஸியா வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். சோ எப்பவுமே ஹால்விங்ல இருந்து அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு பிட்காயினோட பிரைஸ் வந்து அப் ட்ரெண்ட்லயே இருக்கும் அப்படின்றதால டெஃபினட்டா லாங் டேர்ம்ல பிட்காயினை ஹோல்ட் பண்றது ரொம்பவே நல்லது. சோ இப்போதைக்கு இது வந்து ஒரு பேஷன்ஸ் கேமா வந்து மாறிடுச்சு காய்ஸ், பொறுமை தான் வந்து முக்கியம். அப்கோர்ஸ் டம்ப்ஸ் இருக்கும், பட் லாங் பார்க்கும்போது நன்றி.